திருச்சி மாவட்டம் துறையூரைச் சேர்ந்த பழங்குடியின மாணவி JEE தேர்வில் வெற்றி பெற்று திருச்சி NIT-யில் படிக்கும் வாய்ப்பை பெற்றுள்ளார். துறையூர் அருகே பச்சைமலையைச் சேர்ந்த மலைவாழ் பகுதி பழங்குடியின மாணவியான ரோஹிணி JEE தேர்வில் 73.8% மதிப்பெண்கள் பெற்று தமிழ்நாட்டில் தேர்வெழுதிய பழங்குடியின மாணவிகளில் முதலிடமும் பிடித்திருக்கிறார். JEE தேர்வில் தேர்ச்சி பெற்றுள்ள பழங்குடியின மாணவி ரோஹிணி திருச்சி NIT கல்லூரியில் வேதி பொறியியல் படிப்பை தேர்வு செய்துள்ளார். கடந்த 60 ஆண்டுகளில் திருச்சி NIT கல்லூரியில் சேர்ந்த பழங்குடியின மாணவி என்ற பெருமையை ரோஹிணி பெற்றுள்ளார். இவருடன் JEE தேர்வில் தேர்ச்சி பெற்ற சுகன்யா என்ற பழங்குடியின மாணவியும் திருச்சி NIT கல்லூரியில் சேர்ந்துள்ளார். NIT கெமிக்கல் ஆய்வகத்தை பார்வையிட சென்றபோது ஏற்பட்ட ஆர்வமே JEE தேர்வில் வெற்றி பெற தூண்டுதலாக அமைந்ததாக மாணவி ரோஹிணி தெரிவித்துள்ளார். ஜே எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணேன். அதில் 73.8% தேர்ச்சி அடைந்தேன். திருச்சி NIT இப்போ கிடச்சிருக்கு. அதில் BE கெமிக்கல் இன்ஜினியரிங் எடுத்துருக்கேன். இப்போ காரணம்லாம் தலைமை ஆசிரியர், மற்ற ஸ்டாஃபுங்க, அப்பா அம்மா எல்லாம் உதவி செஞ்சாங்க. எல்லாத்துக்கும் நன்றி. நான் 4 வருஷம் படிக்க போகிறேன். ஆனால் தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் ஃபீஸ் கட்டுது. அதனால் முதலமைச்சருக்கு ரொம்ப நன்றி.